வணிக லாபம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த RRR படம் வந்து ஏற்கனவே ஒரு 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போ 500 கோடி ரூபா அந்த படத்தில் முதலீடு பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த பணம்லாம் யாருடைய பணம், எங்கிருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். ஸோ இந்த 500 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குற அளவுக்கு யார்கிட்ட பணம் குவிஞ்சு கிடக்கு அப்படின்னா, நிச்சயமாக இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க, ஆளுங்கட்சி தொடர்புடையவங்க, ஆளுங்கட்சியுடைய பினாமிகள் கிட்ட தான் இந்த பணமெல்லாம் குவிஞ்சிருக்கு. இப்போ உதாரணமாக பாஜகவுடைய பினாமிகளுடைய முதலீடுகள்லாம் அதில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டால், உங்கள் கட்சிக்கு சார்பான கதை காட்சி இந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம். பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தை மீறி சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஐ மீன் அந்த படப்பிடிப்பு நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இப்போ இவர்களுடைய ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதன் காரணமாகவும் இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் ஒரு படத்தில் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இவர் ஒரு RSS-காரராக. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எண்ணம் அவருடைய மண்டையில் மேலோங்கி இருந்ததுனால், நாம் ஒரு கிரியேட்டர், இந்த படத்தினுடைய லாஜிக் இப்படி இருக்கணுங்கிறத தாண்டி அந்த சிந்தனை வெளிப்பட்டிருக்குன்னு தான் தோணுது. உன்னை திரையில் பார்த்து வியந்த ஒரு குடும்பம் உன்னை நேரில் பார்த்து தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க வர்றாங்க. அப்படி வரும்போதே நான் அவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த நிலையில் தான் உங்களுடைய மனோபாவம் இருக்குது. டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் குரல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் வெளிவந்த RRR படம் வந்து ஒரு வெளிவந்து ரசிகர்களிடையே ஒரு கலவையான ஒரு விமர்சனத்தை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக ராஜமலி அவருடைய திரைப்படம் வந்து பாகுபலிக்க அளவுக்கு இந்த படம் பெருசாக எங்களை ஈர்க்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளங்கள் விமர்சிச்சிருந்தாங்க. இதை தாண்டி வந்து ராஜமௌலி மீது ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. என்ன முத்திரை அப்படின்னா, அவர் வந்து ஒரு RSS-காரர், இந்துத்துவா சிந்தனையோடு அவர் வந்து ஒரு படத்தை எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை முன் வச்சுருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ராஜமௌலியை வந்து ஒரு RSS-காரர் அப்படின்னு ஒரு முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரம் அந்த RRR படத்தில் அந்த ஒரு இந்துத்துவா சிந்தனைகள்லாம் இருந்ததுங்கிறதை நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது. உங்களுக்கு அந்த கதை உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்த ரெண்டு பேர் ஒன்றா இணைந்தால் எப்படி இருக்குங்கிற கற்பனை தான் அந்த RRR படம். அந்த அல்லூரி ராமராஜு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஆந்திராவில் ஏற்கனவே வாழ்ந்த ஒரு கேரக்டர் தான் மகேஷ் பாபு கூட படம். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த கேரக்டர் தான், ஸோ அந்த கேரக்டர் தான் அவர் வந்து இந்த படத்தில் வந்து சித்தரிச்சிருக்காரு. அதுக்கடுத்து அந்த கேரக்டர் வந்து எப்பயுமே அந்த வில் அம்புகளோடு தான் அவர் வெள்ளையர்களை போரிட்டார் அப்படின்லாம் வரலாறு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் விஷயம். அதே நேரம் என்கிட்டால் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்துத்துவ சிந்தனையோடு இவர் காட்சிப்படுத்தியதற்கு பின்னால் வந்து ஒரு வணிக லாபம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த RRR படம் வந்து ஏற்கனவே ஒரு 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போ 500 கோடி ரூபா அந்த படத்தில் முதலீடு பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த பணம்லாம் யாருடைய பணம், எங்கிருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அந்த 500 கோடியே ஒரு வங்கியிலிருந்து இவங்க கடன் வாங்கி அந்த படத்தை எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு தனி நபர்கள், அப்புறம் ஃபைனான்சியர், இந்த மாதிரி பல பேர்கிட்ட தான் அந்த பணத்தை அவங்க திரட்டியிருப்பாங்க. ஸோ இந்த 500 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குற அளவுக்கு யார்கிட்ட பணம் குவிஞ்சு கிடக்கு அப்படின்னா, நிச்சயமாக இன்றைக்கி ஆளும் கட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சி தொடர்புடையவங்க, ஆளுங்கட்சியுடைய பினாமிகள் கிட்ட தான் இந்த பணம் எல்லாம் குவிஞ்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து பணம் வாங்கி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அப்படி எடுக்கப்படும் போது அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து அந்த படத்தில் கொண்டு வர முடியாது. அது லாஜிக்காவே அது வந்து உங்களுக்கு சரியா வராது. ஸோ அப்போ என்னன்னா, இவ்வளவு ரூபா பணம் திரட்டுவதற்கு இந்த படத்தில், இப்போ உதாரணமாக பாஜகவுடைய பினாமிகளுடைய முதலீடுகள்லாம் அதில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டா, உங்க கட்சிக்கு சார்பான கதை காட்சி இந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கும்போது நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஒரு அரசு அனுமதி பல இடங்களில் தேவைப்படும், அரசுடைய ஒத்துழைப்பு தேவைப்படும். பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தை மீறி சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஐ மீன் அந்த படப்பிடிப்பு நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இப்போ இவர்களுடைய ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதன் காரணமாகவும் இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் ஒரு படத்தில் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இவர் ஒரு RSS-காரராக அந்த படத்தை எடுத்திருப்பார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முகநூல் பக்கத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் சில வருடங்களுக்கு முன்பு. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனுஸ்மிருதியை அடிப்படையாக கொண்டு ஒரு பதிவிட்டிருந்தார். என்னென்னா, பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரர்கள், சூத்திரர்கள், பஞ்சமார்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காண்டி ஒன்று இது போட்டிருந்தார். ஆனால் அப்போ வந்து பெருசாக இது பண்ணாமல் இருந்தது. ஆனால் பாகுபலிக்கு அப்புறமேலு அந்த
பதிவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளானுச்சு. முற்போக்குவாதிகள் வந்து அதை கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு படைப்பாளி வந்து மனுஸ்மிருதியை வந்து ஒரு முகநூல் பதிவில் வந்து நீங்கள் இருறதை வந்து மீண்டும் வந்து ஒரு கற்காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துலேயும் ஒரு ராம் சரண் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராம அவதாரமாக மாறி ஒரு பிரிட்டிஷாரை எதிர்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை வைக்கும்போது இவர் அந்த பார்வையில் தான் எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்களா? இல்லை நிச்சயமாக அப்படி ஒரு பதிவு அவர் போட்டிருக்கிறாருன்னு பச்சா நிச்சயமாக இது ஒரு உள்நோக்கத்தோடு பண்ணப்பட்ட காட்சிகளாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எத்தனையோ இண்டிபெண்டன்ஸ் லீடர் வந்து இந்தியாவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நீங்கள் இதையெல்லாம் தாண்டி வந்து அதை ஒரு திரைப்படமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் அந்த வெள்ளையர்கள் ஏகப்பட்ட துப்பாக்கிகளோட வந்திருப்பாங்க. அந்த துப்பாக்கி வச்சிருக்கிற அந்த படையை நீங்கள் வெல்லணும்னா குறைந்தபட்சம் நீங்களும் ஒரு துப்பாக்கி வச்சுருந்தால் தான் அதை முடியும், அல்லது அதை விட ஒரு வலிமையான ஆயுதத்தின் மூலம்தான் அந்த வெள்ளையர் படையை உங்களால் வீழ்த்த முடியும். அதுதான லாஜிக்கு. ஆனால் இவர் என்னன்னா எல்லாத்தையுமே போட்டு இவர் ஆல்ரெடி ஒரு போலீஸ்காராக இருக்கார், கதைப்படி போலீஸ் அதிகாரியாக இருக்கார், எல்லா துப்பாக்கிகளும் இயக்க தெரிந்த ஒருத்தராக இருப்பார், ஏகப்பட்ட ஆயுதங்களும் வச்சுருப்பாங்க. அப்போ எல்லாத்தையுமே விட்டுட்டு போய் அங்கே காவியை தரிச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு அம்பு விட்டு அவர்களை வீழ்த்துறார் அப்படிங்கிறத ஒரு நம்ப முடியாத காட்சி தான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எண்ணம் அவருடைய மண்டையில் மேலோங்கி இருந்ததுனால் நாம் ஒரு கிரியேட்டர் இந்த படத்தினுடைய லாஜிக் இப்படி இருக்கணுங்கிறத தாண்டி அந்த சிந்தனை வெளிப்பட்டிருக்குன்னு தான் தோணுது. நடிகர் சங்க தேர்தல் முடிவுகள் வந்து வெளியே வந்துச்சு. இப்போ புதிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ மீண்டும் அந்த பாண்டவரணியை சார்ந்தவர்களே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கட்டடத்தை நாங்கள் வந்து நிச்சயமாக கட்டி முடிச்சுருவோம், அதே சமயம் இந்த கட்டடத்தை கட்ட பெரும் பணம் எங்களுக்கு தேவைப்படுது, மக்களிடையே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவங்களிடம் வசூல் செய்து நாங்கள் வந்து கட்டணம் கட்டுவோங்கிறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ குறிப்பாக வெற்றி பெற்ற அணியே வச்சுக்கோங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு லெஜெண்டாக இருக்காங்க. தமிழ் சினிமாவில் பல ஆண்டு காலமாக ஒரு நல்ல கூல வச்சுற ஒரு நடிகராகவே இருக்காங்க. இவர்கள்ட்ட இல்லாத பணம் வந்து மக்கள்கிட்ட இருக்கா? நிச்சயமாக கிடையாது. நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிப்பதற்காக இவர்கள் மீண்டும் மக்களிடம் பிச்சை எடுப்பதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. அதற்கு நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டாமல் அப்படியே வந்து அந்த பாதி கட்டடத்தை நிறுத்திடலாம். அது வந்து ஒரு அவமான சின்னமாக காலம் முழுக்க அப்படி இருந்துகிட்டே போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நடிகர்கள் வாங்குகிற சம்பளங்கிறது ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிறவன் வரைக்கும் தெரியும். நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போய் விஜய் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான் 118 கோடி வாங்குறாருன்னு சொல்லுவான். ரஜினிகாந்த் எவ்வளோ சம்பளம்னா 125 கோடின்னு சொல்லுவான். அவனுடைய சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வயல் வேலைக்கு போகிறேன், 100 ரூபா சம்பளம்னு அவன் சொல்லுவான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவர்கள் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு உங்களுடைய சங்கத்தின் கட்டிடத்தை கட்டுவதற்கு நீங்கள் மக்கள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறத விட அவமானம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த அவமானமான காரியத்தை தான் கடந்த காலத்தில் இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி கூட நடிகர்கள் சம்பளங்கள்லாம் ஏதோ சில லட்சங்கள் தான், இன்றைக்கி வந்து கோடிகள், அந்த டபுள் டிஜிட் போய் இப்போ 3-digit வந்துட்டாங்க. இந்த சூழலில் நீங்கள் மீண்டும் எப்படி மக்கள்கிட்ட போவீங்க? அது பெரிய அவமானம் இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன், விஜய் இருக்கார், ரஜினி இருக்கார், கமல் இருக்கார், சூர்யா இருக்கார், ஆளுக்கு 5 கோடி ரூபா 2 கோடி ரூபா போட்டு கட்டடத்தை கட்டி முடிச்சிடலாமே, அதுதானே சரியான விஷயமா இருக்கும். இதை விட பெருங்கொடுமை என்னன்னா இந்த புதிதாக பதவி ஏற்ற பொருளாளர் கார்த்தி சொல்றாரு, எங்களுக்கு வந்து 20 கோடி ரூபா பணம் தேவைப்படுது, அரசாங்கத்துக்கிட்ட உதவி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு அரசாங்கம் எதற்கு பணம் கொடுக்கணும்? நம்ம நாட்டில் எத்தனையோ சங்கங்கள் இருக்கு, எத்தனையோ சங்கங்களுக்கு கட்டிடம் இல்லாமல் இருக்குது, அதற்கெல்லாம் அரசாங்கமாக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அல்லது அவர்கள்லாம் மக்கள்கிட்ட வந்து தையா தையான் டான்ஸ் ஆடியாக வந்து காசு சம்பாரிச்சுட்டு போகிறாங்க, சம்பாரிச்சுக்க பில்டிங் கட்டுறாங்க, இவங்களுக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகை? அதனால் நிச்சயமாக அப்படி ஒரு வேலையை வந்து அரசாங்கம் நடிகர் சங்கத்துக்காக 1 பைசா கூட கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி மக்களும் நடிகர் சங்கத்துக்காக 1 பைசா கூட கொடுக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சார், இன்கேஸ் மக்கள்கிட்டே வரி வசூல் செய்து நன்கொடை பெற்று வந்து அவங்க வந்து கட்டடம் கட்டுறாங்கன்னு வச்சுங்க, மக்களுக்கு அங்கே என்ன ப்ரியாரிட்டியை கொடுப்பாங்க? இல்லை, அதுதான் நான் கேள்வி கேட்குறேன். இது வந்து ஒரு நடிகருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிறு குழு, அவர்களுக்கான ஒரு சங்கம் கட்டிடம் தான் அது, அதற்கு மக்களுக்கு என்ன தொடர்பு? அதுக்கடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் காரில் போகிறாரோ, ஒரு மக்கள் வந்து மக்களில் ஒருத்தர் வந்து அவர் கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா இப்போ செல்ஃபி இப்போ கேமராவை தட்டி விட்டுட்டு போகிற நடிகர்களை நம்ம பார்க்குறோம். போன வாரம் ஒரு சம்பவம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், எதிர் பக்கத்து டேபிளில் ஒரு சின்னத்திரை நடிகை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு குடும்பம் சாப்பிட வந்திருக்காங்க, அவங்க போய் அந்த நடிகை அடையாளம் கண்டுக்கிட்டு நீங்கள் இவங்க தானேன்னு கேட்குறாங்க. இவங்க வந்து நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்தன போனால் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறாங்க. உன்னை திரையில் பார்த்து வியந்த ஒரு குடும்பம் உன்னை நேரில் பார்த்து தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க வர்றாங்க. அப்படி வரும்போது நான் அவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த நிலையில் தான் உங்களுடைய மனோபாவம் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் கட்டிடத்துக்கு மக்கள் எதற்கு காசு கொடுக்கணும்? நாளைக்கு அந்த மக்களில் யாராவது ஒருத்தர் உள்ளே வந்துட முடியுமா?
அப்படி இருக்கும்போது அதுவே ஒரு பெரிய அயோக்கியத்தனம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ அரசியல்னு பார்த்தா மக்கள் தான் வந்து வாக்களிச்சு வாக்காளர்கள்னு சொல்கிறோம் அரசியல்ங்கும் போது. இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அவங்களும் மக்களாக தான் இருக்காங்க. அதே சமயம் சினிமான்னு சொன்னால் ஆடியன்ஸ் தான் வந்து செலிப்ரிட்டிக்கு வந்து பக்கபலமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்களை வந்து ஏன் இவங்க இவ்வளோ தூரம் விலகி போகிறாங்க, பெரும் புகழ் வந்தோடனே எல்லாமே தூக்கி போட்டுறாங்களா? அதுதான் இந்த கேள்வியை வந்து மக்கள் கேட்கணும். ஏன்னா நாம் கொடுத்த பணத்தில் தான் இவர்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நாம் கொடுத்த பணம் தான் இவர்களை பங்களாவில் வசிக்க வச்சுருக்கு, நாம் கொடுத்த பணத்தில் தான் இவர் வந்து 5 கோடி ரூபா காரில் போகிறாருங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே என்னன்னு மக்கள் வந்து இன்னும் முட்டாளாகவே இருக்காங்க. அதாவது தான் கூட சர்வசாதாரணமாக நடந்து போன ஒருத்தனை கொண்டு போய் உச்சத்தில் உட்கார வச்சுட்டு அவனையே இவங்க கடவுளாக பார்க்குறாங்க. அடடா இவர் தான் நம்ம நாட்டு முதலமைச்சராக வரணும்னு பார்க்குறாங்க. அப்போ அது வந்து மக்களுடைய முட்டாள்தனம் தானே. அப்புறம் நீங்களெல்லாம் முட்டாளாக இருக்கும் போது இப்போ அந்த நடிகர் என்ன பண்ணுவான், இந்த முட்டாள் கூட்டத்தை இப்படியே இருக்கணும், இந்த இவர்கள்லாம் முட்டாளாகவே இருக்கிறது தான் நமக்கு நல்லது, அப்போ தான் நம்ம இந்த உச்சத்தில் வந்து காலங்காலமாக இருக்க முடியும், இவன் நமக்கு எப்போ பார்த்தாலும் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் முதலில் இவர்கள் மாறணுங்கிறது தான். ஸோ அதனால தான் நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் ஃபினான்சியர் அன்பு செழியன் அவர்கள் மீது வருமான வரித்துறை வந்து கிட்டத்தட்ட நெருங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் நிறையா வந்துட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை அது ஓரளவுக்கு உண்மை தான். அதை பற்றி கூட நம்ம கூட ஏற்கனவே பேசினா என்னென்னா, சில வருடங்களுக்கு முன்பு அன்பு செழியன் வீட்டில் வந்து வருமான வரித்துறை ரெய்டு நடந்தது. அப்போ வந்து அவங்க யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்ததாகவும், அந்த லிஸ்ட்டை வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் கைப்பற்றி அந்த சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஏறக்குறைய 25 தயாரிப்பாளர்களுக்கு மேல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. என்னென்னா, நாங்கள் அன்பு செழியன் கிட்டே நீங்கள் பணமாக கேஷாக 200 கோடி ரூபா வாங்கிறீங்க, அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க, அவருக்கு திருப்பி கொடுத்துட்டீங்களா, அந்த பணத்தை நீங்கள் வந்து உங்கள் வங்கியில் போட்டு செலவு பண்ணீங்களா, இல்லை நீங்கள் கேஷாகவே செலவு பண்ணீங்களா அப்படின்னு பல கேள்விகளை இந்த தயாரிப்பாளர்களுக்கு வருமான வரித்துறை அனுப்பிச்சிருக்கு. அதேமாதிரி அந்த இதுக்கு பிரச்சனை வந்து ஒரு பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் இது வரைக்குமே ஒரு 4 படம் தானே சினிமாவில் எடுத்திருக்காருங்க. சினிமா வந்து 4 படம் தான் தயாரிச்சிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் 400 படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா அன்பு செழியன் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது. அதுதான் இன்றைக்கி பெரிய பட்ஜெட் படமும் சின்ன பட்ஜெட் எல்லாத்துக்குமே அன்பு செழியனுடைய ஃபைனான்ஸ் இல்லாத படங்களே கிடையாதுங்கும் போது நிச்சயமாக அது வந்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இதுவரை பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்கள் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்ய Download the app 247 Pharma. Make your medical needs easy.